ஈஸ்வரி உலக ஈஸ்வரி இன்னைக்கு உலகத்திலேயே வந்து பூலோகத்திலேயே மகா கஷேத்திரமா உங்களுக்கு இந்த கடலாழிக்கரையில திவேற்காட்டில் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ரொம்ப அற்புதமான ஒரு செயல்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த கலியுகத்தில் ரொம்பவும் அற்புத சக்திகள் எல்லாம் நீங்கள் வழங்கிட்டு இருக்கா. Thank you.
உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையம்மா? இப்ப எதுவும் சொல்ல முடியாது.
பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல ஆஸ்பத்திரி கொண்டு போறது பாருங்க. நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா, இது தலப்பிரசவம், என் மகளை என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க, டாக்டர்கிட்ட காட்டி மருந்து வாங்கி கொடுங்கன்னு சொன்ன போதெல்லாம் கருமாரியம்மா காப்பாத்துவா கருமாரியம்மா காப்பாத்துவான்னு சொன்னீங்களே, இப்ப என் மகளை சாகடிக்க போறீங்க. கவலைப்படாதீங்க, நான் கும்பிடுற அம்மன் கண்டிப்பா கைவிட மாட்டான். அம்மன் அம்மன் சொல்லித்தான் என் மகளை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டு போங்க, போய் சீக்கிரமா வண்டி கூட்டிட்டு வாங்க. என்ன பார்க்க வைக்கப்பட்டுக்கிட்டு கனவு முடிக்கிட்டியா? எல்லாரும் உன்னை கல்லு நாங்களே, நான் உன்னை கடவுள் கடவுள்னு கையெடுத்து கும்பிட்டு கற்பூரத்தை ஏற்றி வச்சேனே, நீ என் மனசையே எரிய வச்சுட்டியே, உன்னுடைய திருச்சாமலை தவிர வெளியுமே கண்டறியாது, என்னை இப்படி கண்கலங்க வச்சுட்டியே. அம்மா, என் மனைவியை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதே உனக்கு என்ன லாபம்? நீ ஒரு தெய்வமா? உன்னை நம்புறது முட்டாள்தனம், உன்னை கும்பிடுறது பைத்தியக்காரத்தனம். நீ தெய்வம் இல்ல கல்லு, நீ தெய்வமே இல்ல கல்லு. அவர் மனைவி குற்றம் பார்க்கறதுக்காக திருவேற்காட்டுல இருந்து வர ஊருக்கே பெரிய மருத்துவ அவளை கைவிட்டா, நீ மகன போயிட்டு போன வைத்திருக்கெல்லாம் பெரிய வைத்தியம், அந்த வைத்தியத்தினுடைய மனைவி அம்மானா. இந்த தண்ணி கொண்டு வா. ஏன் பயப்படுற? ஐயோ அம்மா, 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 ஐயோ அம்மா, அம்மா, பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்மா. இப்படி வாமா. இந்த கருமாரியம்மனுக்கு கோயில் கட்டி கும்பிடுறத விட உனக்கு கோயில் கட்டி கும்பிடுதாம்மா. குழந்தைக்கு தேவின்னு பேர் வைங்க. ஆகட்டும்மா, இருமா, இதை வந்துட்டு இந்தாம்மா. என்ன இதெல்லாம்? ஏதோ என்னால் அதை சின்ன காணிக்க, மறுக்காம இதை ஏத்துக்க தாயே. பலனை எதிர்பார்த்து நான் எதையும் செய்யறதில்லை, உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நான் இதை உனக்கு கொடுக்க வேண்டியது என் கடமை, மறக்காம இதை வாங்கிக்கோமா. என்னை பொறுத்த வரைக்கும் அன்போட யார் எதை கொடுத்தாலும் மறக்கறதில்லை. வண்டி கொண்டு வந்திருக்கிறேன், தங்கத்தை அழைச்சிட்டு சீக்கிரம் போல வாங்க. மாப்பிள்ள, குழந்தை பிறந்தாச்சு, பொன் குழந்தை. என்ன சொல்றீங்க? நான் மருத்துவ அனுப்பி வச்சேனா? நான் இப்பதான் அத்தை வண்டி எடுத்துட்டு வர்றேன். நீங்க அனுப்பின மருத்துவ உள்ளதான் இருக்காங்க. அது யாரு அத்தை? என்ன
தன்னையே கதின்னு இருக்கிறவங்களுக்கு தானே நேரில் வந்து ஆபத்தான நேரத்துல ஆதரவு கொடுக்கிறவப்பா இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் தேவி ஸ்ரீகாரியம்மன். ஐயா, அடையப்பாரா, கடிச்சாய் வாழ்மாரி.
என்ன செஞ்சு கொண்டாந்திருக்கேன் சாப்பிடுமா? அம்மா தாத்தா வந்தா திட்டுவாங்க, தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் சாப்பிடுமா? அம்மா நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிடுமா? தாத்தா நீ வீட்டு அமைக்கிறப்பெல்லாம் சாப்பியே, இப்ப நான் கொடுத்தா மட்டும் சாப்பிட மாட்டியம்மா? நேரம் ஆச்சுமா, எல்லாரும் என்ன திட்டுவாங்க, சீக்கிரமா சாப்பிடுமா? அம்மா எனக்கு அம்மா அப்பா கிடையாது, நீதானம்மா எனக்கு எல்லாம். அம்மா குழந்தையே தாய்க்கு கொடுப்பது விந்தை. சாப்பிடுமா? என்னங்கடா இது, குழந்தைய கோவிலுக்குள்ள போய் கோலி குண்டு விளையாடுறா? பசி குடல பிடுங்குது, என்னடி செய்யற, சீக்கிரமா வாயண்டி. ஒரு பருக்க விடாம உள்ள உட்கார்ந்து சாப்பிட்டா கேட்டா அம்மன் சாப்பிட்டு பொய் சொல்றான். அம்மா சாப்பிட்டான், காலாகாலமா நான் படையல் வைக்கும் போது வந்து சாப்பிடாத அம்மன் நீ வைக்கும் போது வந்தாடா? குழந்தைகளா எல்லாரும் இருந்தாத்தான் உன்ன பார்க்க முடியும்.
தெய்வத்தை காட்ட முடியுமான்னு கேட்டு தெய்வத்தையே அடிச்சுட்டேன் சாயே, தெய்வத்தையே அடிச்சுட்டேன். கருணையின் வடிவே, அன்பின் பிரதிபிம்பமே, நீ வெறும் விக்கிரக வடிவில் மட்டும் இல்லம்மா, கூப்பிட்ட குரலுக்கு ஏன் ஓடி வர்ற கண்கண்ட தெய்வம் தேவி கருமாரி அம்மா. காலமெல்லாம் உன் பேர்ல பக்தி செலுத்தி உன் புகழ் பாடுற எங்களை விட இல்லாத வெள்ள மரத்துடைய கண்ணீருக்குத்தான் நீ முக்கியத்துவம் கொடுப்பேன் புரிஞ்சுட்ட தாயே. என்ன மன்னிச்சிருத்தாயே, என்ன மன்னிச்சிருத்தாயே, என்ன அம்பிகே. கருமாரி ராஜராஜேஸ்வரி, எந்த நகை வாங்கினாலும் ராசியா அமையணும், போட்டுக்கிட்டாலும் லட்சுமிகரமா இருக்கணும். அம்மா இந்த நகரத்தை பாருங்க. இன்னும் நல்ல டிசைனா இருந்தா தேவல. என்ன டீட்டு, நான் நினைச்சேன் நீ அதே சொல்ற. அம்மா இந்த ரெக்கார்ட் பாருங்க, அருமையான கட்டிங். இதுதான் கற்பனத்துக்கு பொருத்தமா இருக்கு. ஏன் அது கூட அதுதான். அம்மா நான் வியாபாரியா சொல்றத நினைக்க வேண்டாம், குழந்தை கழுத்துக்கு அளவெடுத்து செய்த மாதிரி அவ்வளவு கச்சிதமா இருக்கு. உட்காருங்க. விலை எல்லாம் எப்படி? நம்ம ஸ்தாபனத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனையோ வருஷங்களா உங்க வீட்டுக்கு நாங்க வயர் நகை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நெக்லஸை பொறுத்த மட்டும் அசல் ப்ளூ சாக்கர் வைரத்துல செய்யப்பட்டது. ஆமா பார்த்தா அப்படிதான் தெரியுது. அம்மா வீட்டு ரெண்டு வேலை சொல்லி எங்களுக்கு பழக்கம் இல்ல. 110,000. கொஞ்சம் இருங்க, எங்க வீட்டுக்கு உள்ள இருக்காங்க, அவரையும் ஒரு வார்த்தை கேட்டு உங்களுக்கு முடிவு சொல்லிடுறேன். சரிம்மா. அம்மா ஐயா இல்லங்க, தொகை சரியா இருக்கான்னு பாருங்க. சரியா இருக்குமா? நான் அப்ப போயிட்டு வரேன். சரி சரி. கற்பகம் இந்த நெக்லஸ் கழித்து கொடு. அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் போட்டிருக்கேம்மா. என்னடி இது, இந்த வைர நெக்லஸ் உனக்காக தானே வாங்கியிருக்கேன். என் வழக்கம் உனக்கு தெரியும் இல்ல, எந்த நகை வாங்கினாலும் அந்த அம்பாள் பாதத்துல வச்சதுக்கு அப்புறம் தான் பயன்படுத்துவேன். அதே மாதிரி இந்த நகையை என் பொண்ணு கரிமாரி பாதத்துல வச்சுட்டு நாளை காலையில உனக்கு போட்டு விடுறேன். அம்மா அக்கா வாத்தாலும் வர்றாங்க. வாங்க மாப்பிள்ள, வாமா. அம்மா அம்மா உன் மருமக பிள்ளைக்கு பெரிய அதிர்ஷ்டம், வலுவில தேடி வந்திருக்குமா. அப்படியா? உன் தனியா மாமா சொல்றேன். ஏமா அதிர்ஷ்டமான செய்திங்க இங்கதான் சொல்ல. அது வந்துமா, வினோதா சுகர் ஃபேக்டரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா கேள்விப்பட்டிருக்கேன், பெரிய ஃபேக்டரி. அதுல ஆயிரக்கணக்கானவங்க கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருக்காங்கம்மா. அதுல இவருக்கு உயிருக்கு உயிரான நண்பர் ஒருத்தர் 3,00,000 ஷேர் வாங்கியிருக்காங்க. இவருக்காக 75,000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்றாருமா. நாம மட்டும் அதை வாங்கிக்கிட்டா மாசா மாசம் 10,000 ரூபாய் லாபம் நம்ம வீடு தேடி வந்துடும். அது அப்படி உங்க கையில குடுக்கறேன்னு சொல்றாரு. 8 மாசத்துல உங்க பணம் வட்டியோட உங்க கையில வந்து சேர்ந்துடும். அம்மா அம்மா நீங்க அம்மா அந்த சமயத்துல எங்களுக்கு உதவி பண்ணணும். என்னம்மா அது, இதுக்கு போய் இவ்வளவு யோசனை பண்றீங்களே? இல்ல 3,00,000 பெருமானம் உள்ள ஷேர 3,25,000 குடுக்கறான்னு சொல்லி சொன்ன. இத கேட்கிற மூளை இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் 3/4 நிமிஷமாவது யோசனை பண்ணத்தாம செய்வாங்க. அவன் உயிருக்குயிரான நண்பா, அதனாலதான் குடுக்கறேன்னு சொல்றான். மாப்பிள்ளைக்கு அப்படிப்பட்ட நண்பர்களும் இருக்கலாம், நான் நம்புறேன். ஆனா நான் இப்ப சொல்றத நீங்க நம்பித்தான் ஆகணும். என்கிட்ட பணம் இல்ல. ஏமா நம்ம காபி எஸ்டேட்ல இருந்து 100,00,000 ரூபாய்க்கு மேல பணம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டு தானம்மா வந்திருக்கோம். 100,000க்கு மேல என்னம்மா, கரெக்டாவே கணக்கு சொல்றேன், 120,000 வந்தது. உன் கல்யாணத்துக்கு உனக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி போட்டேன்ல, அதே மாதிரி உன் தங்கச்சி கொண்டு வாங்க வேண்டாமா? இப்பதான் 110,000 கொடுத்து ஒரு வைர நெக்லஸ் வாங்கியிருக்கேன், பாக்கி 10,000 பேங்க்ல இருக்கு. வேணும்னா அவர் எடுத்துக்க சொல்லு. என்னங்க? என்ன என்ன என்னங்க? அதே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா தெரிய போச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் என்னடி, என்ன சொல்றாரு? இப்போ கற்பகத்தோட கல்யாணத்துக்காகத்தான இந்த நெக்லஸ் பண்ணீங்க. ஆமா நாளைக்கேவா முகூர்த்தத்தை வச்சிட போறீங்க, எப்படி ஒரு 2 வருஷம் ஆகாது, அது வரைக்கும் இந்த நெக்லஸ் சும்மா தானே பொட்டிக்குள்ள கிடைக்கும். அதையே மாத்தி பணமா பிசினஸ்ல போட்டா மாசம் 10,000 ரூபாய் தான். சரி கொடு. ஏ மாப்பிள்ள நீங்க சொல்றத பார்த்தா இந்த நெக்லஸ் உடனே வித்துணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு படுது. நான் நினைக்கிறது சரிதானுங்களா? வித்தாதான் பணமாகும். வேற எப்படி சொல்லுங்க மாப்பிள்ள, வேற எப்படி பணமாகும்? அடமானம் வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன மாப்பிள்ள, அடமானம் வைக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்காக நீங்க இவ்வளவு நேரம் தட்டு தடுமாறி நானா கேட்டதுக்கு அப்புறம் தலை குனிஞ்சு நிக்கிறீங்களே? இது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி குடும்பம் ஆச்சே. இந்த வீட்டுல இருந்து அடமானத்துக்குன்னு ஒரு நகை வெளியில போயிட்டா நாங்க வெளியில போக வேண்டாம். சரி அதையும் நான் பொத்துக்கிறேன். மங்களகரமா கல்யாணத்துக்குன்னு வாங்கின ஒரு நகையை வாங்குற அன்னைக்கு அடமானம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களே? அத நான் அவசகுணமா நினைக்கிறேன். உங்களுக்கு 75,000 ரூபாய் பணம் தானே வேணும்? இப்ப நம்ம எஸ்டேட்ல 60 ஆயிட்டு இருக்கு, இன்னும் 10 நாள் 1,00,000 ரூபாய் பணம் வரும். வாங்க
வேணுங்கிறத எடுத்துக்கோங்க, உங்ககிட்ட போல செய்யுங்க. அது சரி, அது வரைக்கும் அவன் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமே. என்னடி இது என் மகளே கருமாறி, இது என்ன கொடுமை? 3 லட்சத்தை 3/4 லட்சத்தை குடுக்கறேன்னு சொன்ன உயிர் நண்பன் 10 நாள் பொறுத்துக்க மாட்டாரா? அவனுக்கு பணம் உடைய அதனாலதான் குடுக்கிறேன்னு சொல்றான்னு சொல்றேன், அதை புரிஞ்சுக்காம பேசிட்டே போறேன். எப்படி இங்க வந்த? ஆமா, நீ சொன்ன அவருக்கு உயிர் நண்பர், அதனால குடுக்கிறாரு. அவர் சொல்றாரு அவருக்கு பணம் உடைய அதனால குடுக்கிறாரு. இதுல வியாபாரம் செய்யறேன்னு அதை கொண்டு போய் கை மாத்தி கால் மாத்தி எப்படி இப்படியா போச்சு? எல்லாமே அப்படி ஆயிடுமாமா? அப்படி ஆயிட கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் பேசுறது. அப்படியே நான் குடுக்கறதா இருந்தாலும் உங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்டு அவர் எப்படி சொல்றாரோ அப்படியே செய்துடுறேமா. என்னங்க இங்கதான் நிக்கிறீங்களா? சும்மா நிக்கல, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நிக்கிறேன். ஆர்மெண்ட கரெக்டா பண்ண ஜட்ஜ்மெண்டே நீயே சொல்ல வேண்டியதானே. அம்மா என்னடா இது என்ன போர்ட்டா? ஒவ்வொன்னா காட்டி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க. இப்போ உனக்கு ப்ரொஜெக்டர் வாங்க பணம் வேணும். ஆமாமா, அவ்வளவுதான், அவ்வளவே தான். உங்களுக்கு தான் எஸ்டேட்ல இருந்து பணம் வந்திருக்குதே? ஆமாப்பா வந்திருக்கு. அந்த பணத்தை வச்சுதான் உன் தங்கச்சிக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா பாரு. ரொம்ப நல்லா இருக்குமா? ஏமா இதையே வச்சு ஒரு ரொட்டேஷன் போகுது. என்னங்க ரொட்டேஷன்? ஆமா, இதேதான் மாப்பிள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னாரு. ஓ, இவன் அதை ரொட்டேஷன் சொல்றானா? ரெண்டுக்கும் அர்த்தம் என்னமோ ஒண்ணுதான். ஒண்ணுதா? ஆனா நம்ம குடும்பத்துல இதெல்லாம் பழக்கம் இல்லையே. இல்ல. என்னங்க கொஞ்சம் வரீங்க? நான் சொல்றத எல்லாரும் கவனமா கேளுங்க. நெக்லஸ் குடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம். உனக்கு கொடுத்தா மாப்பிளைக்கு வருத்தமா இருக்கும், மாப்பிளைக்கு கொடுத்தா உனக்கு வருத்தமா இருக்கும். அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நெக்லஸ் கொண்டு போய் அம்பாள் பாதத்துல வச்சு எடுத்து வர போறேன். அப்படியே உங்க ரெண்டு பேர் பேரும் சீட்டு எடுத்து போடுறேன். அவ யாருக்கு குடுக்க சொல்லி உத்தரவு கொடுக்கிறாளோ அவங்களுக்கு குடுத்துறேன். நீங்க எப்படி சொன்னாலும் எனக்கு சம்மதம்மா. ஏமா ஒரு கேட்டு சொல்லு. என்னடி என்னங்க? ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் சம்சாரம் பண்ற முடியாது. பக்தி, பெரிய பக்தி, வைத்தியக்காரத்தனமான பக்தி. என்ன உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்களா? என்ன இதே சொல்லி எல்லாரும் என்ன கேலி பண்றீங்க? ஐயோ கேலி இல்லம்மா, கொஞ்சம் பொறுங்க. கண்ண பரமாத்மா ஆண் பிள்ளைதார், மகாகவி பாரதியார் கண்ணனையே தன் பொண்ணா பாவிச்சு கண்ணம்மா என் குழந்தைன்னு பாடிருக்காரு. பிள்ளை கலி அமுதே கண்ணம்மா பேசும் பொட்டி திறமே. என்ன பாவம் பாத்தீங்களா? இப்ப கருமாறு பொண்ணுதானே, அவளை என் பொண்ணாகவே பாவிச்சு சின்ன சிறு கிளியே கருமாறி செல்வ களஞ்சியமே அப்படின்னு நம்புறதுல என்ன தப்பு? அத யார் தப்பு சொல்லலம்மா? இந்த வாரத்துல யாருக்குமே ஏற்படாத விசித்திரமான பக்தி உங்களுக்கு ஏற்பட்டு நினைச்சு அதை நாங்க பாராட்டோம். அது இருக்கட்டும், இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? என்னங்க ஒரு வைர நெக்லஸ் வாங்கியிருக்கேன். சரி, வழக்கம் போல அம்மா பாதத்துல வச்சு காலையில எடுத்து கொடுத்துருவேன். அதோட ஒரு திருவிழா சீட்டை எழுதி கேட்கணும். எழுதி கொடுங்க, பாதத்துல வச்சு படம் கொடுக்க போட்டு பாத்துருவோம். உதறிக்கிட்டே இருந்தா எப்படி? பேனாவில் எங்க இருந்தா தானே? இந்தா இந்த பேனாவில் எடுத்து. எங்க இது? இதுலயும் ஏம்மா பென்சில் பரவாயில்லைங்களா? எதுவா இருந்தா என்னங்க ஐயா கொடுங்க. என்னங்க இந்த நேரத்துல இந்த உத்தரவு கேக்குறது? என் பொண்ணுக்கு அப்பளவா பிடிக்கல போல இருக்கே. எப்படி சொல்ற? எப்படி சொல்றேன்னு
என்னங்க இது? சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேனாவும் இங்க இல்ல. பென்சில வச்ச உடனே மனம் புரியுது. அவ தடுக்கிறாங்கிறதுக்கு இதை விட வேற சமத்தியா வேணும். என்ன குறுக்கள் ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்மா, உங்க பொண்ணு விஷயத்துல நீங்க எடுக்கிற முடிவு எப்பவும் சரியா தான் இருக்கும். இப்ப என்ன, நீங்க சரித்தான படுக்க போறீங்க? காலையில எந்திரிச்சு உடனே போட்டு பாத்துருவா? சரி, இந்த நெக்லஸ் அவ பாதத்துல. உனக்கும் கல்யாண வயசு வர்றப்போ உனக்கு வைரமாலை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இனிமே நீ புதுசா வாங்க வேண்டாம். இப்ப என் காலடியில வச்சிருக்க பாரு, அதுதான் எனக்கு வேண்டும். அதை எடுத்து என் கழுத்துல போட்டு சொல்ல. சொல்லிடுமா? ஆனா உங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம. எங்க அப்பா நீ என்ன கேக்குறதே, நானே போய் கேட்டுறேன். நல்லா போய் கேட்டுக்கோ. கேட்டுக்கோடியம்மா, நல்லா கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. அப்பா தானே சம்பாச்சார், சம்பாச்சார் கேட்டுக்கோடியா, நல்லா கேட்டுக்கோ. அப்பா அப்பா, சீக்கிரம் எங்கிறீங்கப்பா? என்ன அப்பான்னு சொல்றீங்க? நீ யாரம்மா? உங்க மனைவி யாரத்தான் கடைசி பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அந்த பொண்ணு தானா? என்ன என்ன பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இது வரைக்கும் எனக்கு ஏதாவது குடுத்திருக்காங்களா? உனக்கு என்னம்மா வேணும்? நீ என்ன கேக்குற? எங்க அம்மா என்ன தான் பொண்ணுன்னு சொல்றது உண்மையா இருந்தா இப்ப என் காலடியில வச்சிருக்காங்களே அந்த வைர மாலை எடுத்து என் கழுத்துல போட்டு சொல்லுங்க. உடனே போட சொல்றம்மா. விடியறதுக்குள்ள எழுப்பி போட சொல்லுங்க. சொல்லிடுறம்மா. சொல்றேன். அம்பாள் போலவே வந்து என்னை எழுப்பி உன் பொண்ணுங்களுக்கு எல்லாம் வைரமாலை வாங்கி கொடுத்துருக்கியே, என்னையும் உன் பொண்ணு பொண்ணுன்னு சொல்றியே, எனக்கு நீ என்ன வாங்கி கொடுத்தேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உனக்கும் கல்யாண வயசு வர்றப்போ உனக்கும் வைரமாலை வாங்கி போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேங்க. அப்போ சொல்றா, ஏய் நீ புதுசா ஒண்ணு வாங்க வேண்டாம், இப்ப என் காலடியில வச்சிருக்கியே அதை எடுத்து என் கருத்துல போட சொல்லுன்னு சொன்னாங்க. மீனாட்சி மீனாட்சி, நீ சொல்றது கேட்கறப்போ நீ உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்குது. எங்க அம்மா என்ன தன் பொண்ணுன்னு நினைக்கிறது உண்மையா இருந்தா தன்னுடைய காடில் இருக்கிற வைரமாலை எடுத்து என் கழுத்துல போடுன்னு சொல்லி எவ்வளவு வேகமா என்ன எழுப்புறா தெரியுமா? சரி விடுங்க, எனக்கு எத்த போல உங்க பிள்ளைகிட்ட அந்த நெக்லஸ் கொடுத்துட்டா நான் எங்க தப்பா நினைச்சுக்க போறோம்னு கருமாறி வந்தா கனவுல சொன்னா கழுத்துல போட்டேன்னு கதா நடந்துகிட்டு இருக்கீங்களே. மாப்பிள்ள சத்தியமா சொல்றேன், கருமாறி என் கனவுல வந்தா நெக்லஸ் கேட்டா இப்ப அவ கழுத்துல போட்டுட்டு தான் வரும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்க கூட கோயிலுக்கு வாங்க பாருங்க. சில விஷயங்களை சில பேரால தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்துல உன் மாப்பிள்ளை ரொம்ப வைக்கப்படணும். ஏன் இவ்வளவு சைன் எடுத்துக்கிற? போய் உன் வேலையை பார்ப்போம். இன்னைக்கு ஜாப்பாட்டில் சேர்ந்திருக்கிற 8 லட்சம் எங்களுக்கே கிடைச்சதுன்னா
அதுல 2 லட்சத்தை ஓ உண்டியில போடுறோம்னு வேண்டிக்கிட்டு தானடா போறோம். நான் அப்படி வேண்டிக்கல இருக்கிறேன், ஆனா உனக்கு சேர்த்து நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன்டா. இது அம்பாள் கொடுத்த பணம் தான் அம்பாளு நீயும் ஏன் லக்குல, இது எனக்கு கிடைச்ச பணம்டா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு, நாம இத்தனை வருஷமா இந்த குதிரை பந்தயத்துக்கு போறமே, அந்த லக்கு உனக்கு பணம் கொடுத்தாடா? கண்டிப்பா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இது அம்பாள் கொடுத்த பணம் தான். நான் போனதான் போறேன், என்ன தடுக்காத. போறவே கூடாது. சாதாரண வீடுகள்ல இயற்கையா இப்படி ஒரு காரியம் நடந்துட்டாலே அதுக்கு 1000 சாந்தி சடங்கு செஞ்சுட்டானே ஒரு நல்ல காரியத்தை நடத்துறோம். இங்க ஜெகன்மாதா சன்னிதானத்திலே ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய காரியம் நடந்துட்டா என்னங்கானு எல்லாத்தையும் அம்பாள் ஜீரணிச்சுக்குவா. ஓய், அம்பாள் ஜீரணிச்சுக்கிறாளோ இல்லையோ, நீர் எதையையும் ஜீரணிச்சுக்குவீர். ஆனா இப்போ உமக்கு ஜீரணிக்கத்துக்கு உமக்கு வயிற்று ஒண்ணு இல்லை. அம்பாள் பூஜை நடந்தாலுடைய உமக்கு பிரசாதம் லபிக்காது. அதுக்காகத்தான் பூஜை பூஜை கலந்து அடிச்சுக்கிறேன். இந்த குழப்பத்துக்கெல்லாம் முடிவு தெரியறதுக்கு தானே சாஸ்திரம் படிச்ச பெரியவாளை வரவழைச்சிருக்கோம். அவ நன்னா யோஜனை பண்ணி என்ன முடிவு சொல்றாளோ அதன்படி நடந்துக்கிறோம். அது வரைக்கும் காலம் காலம் கத்தால சும்மா வருங்க, கொஞ்சம் பேசாம வருங்க. ஏதோ நடக்கக்கூடாது நடந்திருக்கு. குத்துப்பட்டவனும் அம்பாளுடைய பரம பக்தம், அதுலயும் அம்பாளுடைய சன்னிதானத்திலயே நடந்திருக்கு. அதனால அவனுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காதுன்னு தான் நான் நம்புறேன். டாக்டர் தேந்தி அப்படி ஒரு ரிப்போர்ட் வர வரைக்கும் பூஜை புனஸ்காரங்களை நிறுத்தி வைக்கிறதா நல்லது. நீ இப்படி இருக்கிற இந்த திருக்கோவில் இரு நடந்து கிடக்கிறது என்னால பொறுக்க முடியலையே தாயே. அம்மா, உன் மனசுக்கு தெரியாதா, நான் இந்த கோவில் குறுக்கிட்டா அதா கேவலைய வயிற்று பசிய போக்குற தொழிலாக நான் நினைச்சத செய்யறேன். தாயே, உனக்கு திருவிளக்கு போடுறதுக்கும் உனக்கு அமுது படைக்கிறதுக்கும் எத்தனை ஜென்ம ஜென்மாந்திரமா நான் புண்ணியம் செய்திருக்கணும் தவம் செய்திருக்கணும்னு நினைச்சு நினைச்சு பூரிக்கிறேன் தாயே. இது உன் திருவிழத்துக்கு தெரியாதா, இது உன் மனசுக்கு தெரியாதா தாயே? நான் வர முடியாத நிலையில கூட என் பேத்திய விட்டு உனக்கு அமுது படைக்க சொன்னேன், நீ அதை சாப்பிட்டு அவளுக்கு ஊட்டி விட்டியே. அப்படி இருக்கு கருவத்து கண் கண்ட தெய்வமான நீ என்ன ஏ அம்மா இப்படி சோதிக்கிறேன், என்ன ஏ அம்மா இப்படி சோதிக்கிறேன். என்ன செய்தியோ ஏன் செய்தியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில நான் உனக்கு திருவிழா ஏற்றணும், நான் உனக்கு அமுது படைக்கணும். அதே சன்னிதானத்துல நான் கோல பட்டி கடந்து இது சத்தியம். பயம் குறை நினைக்காதே, என் முடிவை நான் மாற்றிக்க மாட்டேன். அப்படியா நடத்து, நீ அப்படியே நடத்து போ. என்னங்க பேப்பர் பாத்தியா, இதுல இருக்கிற நியூஸ முக்கியமா உங்க அம்மாவுக்கு படிச்சுக்க. என்னங்க போட்டிருக்கு? ரேசுக்கு போன 2 பேர் ஜாக்பாட் பரிசு 8 லட்சம் ரூபாய் தங்களுக்கே கிடைச்சிட்டா, அதுல 2 லட்சம் ரூபாய் தேவி கருமாரியம்மனுக்கு காணிக்க செலுத்துறதா வேண்டிக்கிட்டாங்க. அவனுங்க குருட்டு அதிர்ஷ்டபாரி 8 லட்சமா அவங்களுக்கே விழுந்துருச்சு. சொன்னபடி 2 லட்சத்தை தேவி கருமாரியம்மனுக்கு காணிக்க செலுத்திருவோம் அப்படின்னு சொன்னவன் ஆஸ்தி அடையாண்டாம் அடையா, நமக்கு கிடைச்ச பணத்தை நாம ஏண்டா அங்க கொண்டு போய் கொட்டணும், தேவி கருமாரியே வந்து கேட்கவா போறா அப்படின்னு சொல்லி தடுத்தான். தடுத்தவன் நாஸ்தி. இது விஷயமே உங்களுக்குள்ள பேச்சு முத்தி விவகாரம் முத்தி கடைசியில் தலை எங்க தேவி கருமாரியம்மன் சன்னிதானத்துல ஆஸ்திகனுக்கு கட்டி குத்து. என்ன 24 மணி நேரம் போனாத்தான் எதுவுமே சொல்ல முடியும் டாக்டர் சொல்லியிருக்க. அந்த கருமாரியம்மனுக்கு 1 லட்சம் ரூபாய் வைரண கிளச கொண்டு போய் போட்டிருக்காங்க உங்க அம்மா. தேவி கருமாரியம்மனுடைய தெய்வீக பிரபாவம் எப்படி இருப்பது? நம்மளால புரிஞ்சுக்க முடியாத சக்திக்கு பெயர் தான் தெய்வ செயல். புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கங்க, அப்புறம் மாப்பிள்ளையாவது பொண்ணாவது பிள்ளையாவது. இத பாருங்க, ஒரு சாதாரண கான்ஸ்டேபிள் மனசுல எதை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிறாங்கிறதே நமக்கு புரியலையே. அவ ஜெகன் மாதா, அவ சன்னிதானத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதனுடைய காரண காரியத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா?
மாப்பிள தெய்வீகத்தை அவ்வளவு சாதாரணமா இட போட்டுக்காதீங்க. அது பெரிய விஷயம், உங்களுக்கு புரியாது. நீங்க படிக்கிறீங்களே இந்த காலத்து புஸ்தகங்க, துப்பறியும் நாவல், அத படிங்க, அது உங்களுக்கு நல்லா புரியும். இதயத்தையே கோவிலா கொண்டிருக்கிற என் தேவி கருமாரியம்மன் மாதிரி வந்து நிற்கிறியே, யார் தாயே? சந்தேகமே வேண்டாம், அவள் தான் நான். அம்மா அம்மா, என் கோயில் இருளடைந்து கிடக்கிறதுக்கும் எனக்கு நீ பூஜை பண்ண முடியாம போனதற்கும் காரணம் யார் தெரியுமா? யாருமா? நீதிபதியின் மனைவி மீனாட்சி அம்மாள் தான். என்னம்மா சொல்ற? உன்னை அந்த அம்மா தான் பெத்த பெண்ணா நினைச்சு வணங்கிட்டு இருக்காங்களே. உண்மைதான், அவங்க ஒரு வைரமாலையை வாங்கி என் காலடியில வச்சு அவங்க கணவனை நாம் கேட்டதற்கு இணங்க என் கழுத்துல போட்டாங்களே. என்ன உன் கழுத்துல தானே கிடக்குதாயே? அதனால வந்த நிலைதான்ப்பா இத்தனையும். எப்படிமா? அந்த மாலையில் உள்ள அத்தனை வைரங்களும் படுநிலைந்த வைரங்கள். அந்த வைரமா அந்த குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பத்தை நிர்மூலம் ஆக்குறது மட்டும் இல்ல, அந்த பரம்பரையே அழிச்சிடும். இதே பூர்வமா என்ன தான் பெற்ற பெண்ணா நினைக்கிற என் தாய் குடும்ப அழியத நான் எப்படி பாத்துட்டு இருக்க முடியும்? அந்த பேராபத்துல இருந்து அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் அந்த வைரமாலைய நான் வாங்கி போட்டுக்கிட்டேன். சகல பொருள்களுக்கும் சக்தி அளிக்கிறவன் நான் தான். ஆனாலும் அந்த பொருளுக்கு உண்டான நல்லதோ கெட்டதோ அதுக்கு நானும் கட்டுப்பட்டாகணும். சகல சத்தியம் படுத்த என் சன்னிதானத்திலேயே என் பக்தனுக்கு கட்டி குத்து விழுந்து அதன் காரணமாக என் கோயிலே இருளடைஞ்சு கிடக்குதுன்னா அந்த வைரமால அந்த குடும்பத்துல இருந்தா அவங்களை என்ன பாடுபடுத்தி இருக்கும்? கருணாரத்து சாகரமே, இந்த பையன் நீ சுமந்துட்டு இருக்காத்தான் அம்மா திருவிழத்தை திருடும் போதே தடுத்தியா? மூணு தடவை தடுத்தவ நான் தான். இதுக்கு முடிவா என்ன தாயே? உடனடியா என் கழுத்துல இருக்கிற வைரமாலையை கழட்டி நாளை கழுத்துல போட்டு பூட்டு வச்சுடு. நாளை உதயத்துக்குள்ள குத்துப்பட்டவன் பொழுச்சுதாங்க நல்ல செய்தி வந்துடும். நீ வழக்கம் போல பூஜை பண்ணலாம். ஆமா, எனக்கு திருவிழை கேட்டு அமுது படிக்கிற வரைக்கும் நான் சாப்பிடுறது இல்லன்னு சத்தியம் பண்ணியே அத கேட்ட உடனே எனக்கு பசி பட்டு எழுதுடா. அதனால முதல்ல நீ வேறா சாப்பிட்டுட்டு எனக்கு அமுது படைச்சாத்தான் நான் ஏத்துக்குவேன். இப்பவே சாப்பிடுறமா? உடனே சாப்பிடுறேன். இப்பவே சாப்பிடுறேன். தாயே, அதவன் வந்து என் கலக்கத்தை நீக்கின கரியுகத்து கண்கண்ட தெய்வமே கருமாரி அம்மா, சர்வசக்திமயி சர்வமந்திர சுரூபணி தாட்சாயணி தட்டயஜ்ஞ ராஜினி, என்ன நீ உட்கருதே? பொறுமையா கேளுங்க, அவ சொன்னது பூராத்தையும் கேளுங்க. என்ன கண்ணா? அம்மா, நீங்க ஒரு வயிறு நக்கலத்தை வாங்கி அம்பாள் கழுத்துல போட்டீங்கல்ல? ஆமா போட்டேன். அதுல இருக்கிற அத்தனை வயிறமும் தோஷம் உள்ளதா? ஒண்ணு கூட சுத்தமான கண்டு கிடையாதான். அந்த பொருள் எங்க இருந்தாலும் அந்த இடத்தை அப்படியே நிர்மூலமாக்கிடும். அப்படிப்பட்ட குற்றம் உள்ள பொருள் அவ கையில போய் சேர்ந்துருச்சு. என்ன தன்னுடைய மகளாக நினைச்சு பக்தியும் பாசமும் காட்டிட்டு இருக்கிற அந்த தாயை நான் எப்படி கைவிட முடியும்? அவ குடும்பம் அழியறத பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? விதியை விதித்த தெய்வத்தால கூட அதை தடுக்க முடியாது, அது வேகத்தை தான் குறைக்க முடியும். அதனாலதான் அந்த பொருளை நானே அவங்க சேர்ந்து கேட்டு வாங்கிட்டேன். போட்டாலே என் கழுத்துல என்ன என் புயலே இருந்து நடந்து போச்சு. எனக்கே இந்த கதைதான் அவன் குடும்பத்தை என்னென்ன செய்திருக்கும். அதனாலதான் அந்த நெக்காசி யாரு கொடுக்கறது தீர்த்து எழுத போன போது மூணு தடவை அதை நான் தடுத்து நிறுத்துறேன். அவ என் சமைச்சியை புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதாமலே நிறுத்திட்டா. அது மட்டுமில்ல, அந்த நெக்லஸை கழட்டி நாளைக்கு கணத்துல போட்டு குத்துப்பட்டவன் நாளைக்கே புழைச்சுப்பான். நாளைக்கே எனக்கு நீ நைவேத்தியம் வைக்கலாம், திருவிளக்கு போடலாம் அப்படின்னு சொன்னா. அதோட மட்டும் இல்லாம ஏண்டா உண்ணாவிரதத்துக்கு போற, நீ ஏங்கட்டியா நீ சவால் விடுற? முதல்ல நீ சாப்பிட்டு வந்து நைவேத்தியம் வச்சா தாண்டனை ஏசு போய் எனக்கு உத்தரவு போட்டாமா? குழந்தை கையால அன்னைக்கு பிரசாதம் வாங்கிட்டாம குழந்தையாவே காட்டி தப்புத்தாமா? அவ கருணையை என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? பிள்ளைகளா, குருக்களையா சொன்னதெல்லாம் கேட்டுக்கல? மாப்பிள, எந்த ஃபேக்டரியில நீங்க சேர் வாங்க போறதா சொன்னீங்க? வினோதா சுகர் ஃபேக்டரியில. அந்த ஃபேக்டரியில என்னை ஒரு மேனேஜிங் டைரக்டரா சேர்க்கிறதா? ஓஹோ, வினோதா சுகர் ஃபேக்டரி. அதை பத்தி இங்க நியூஸ் வந்திருக்கு, படிக்கிறேன் கேளுங்க. பல்லாயிரக்கணக்கான மக்களால் பங்கு வாங்கப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் மூலதனத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட வினோதா சர்க்கரை ஆலையின் நிர்வாகிகள் மேற்படி மூலதனத்தை தவறான வழிகளில் கையாடி அதன் பலனாக ஆலையை மூடிவிட்டனர். இதை அறிந்த போலீசார் ஆலை நிர்வாகிகள் அனைவரையும் நேற்று இரவு கைது செய்து விட்டனர். மேலும் புலர் விசாரணை நடைபெற்று வருகிறது. மாப்பிள, இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் உங்க உயிர் நண்பர் 3 லட்சம் ரூபாய் சேர 3.25 லட்சத்துக்கு உங்ககிட்ட தள்ள ட்ரை பண்ணியிருக்காரு.
அதை நம்பி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா இப்ப நீங்க கர்ம எண்ணிக்கிட்டு இருக்க மாட்டீங்க, இரும்பத்தான் எண்ணிக்கிட்டு இருப்பீங்க. தம்பி, ப்ரொஜெக்டர் டெலிவரி எடுக்க எந்த சைட்லப்பா தி பாபே போறதா சொன்னேன்? சனிக்கிழமை 2:30 பிளேட்லப்பா. அதை பத்தி இவங்க நியூஸ் வந்திருக்கு, நீயே படிச்சு பாரு. கடந்த சனிக்கிழமை பிற்பகல் 2:30 பம்பாய் புறப்பட்ட விமானம் திடீரென்று இடையே தீப்பிடித்து எரிந்து கொண்டது. அதில் பிரயாணம் செய்த அத்தனை பேரும் உடல் கருகி உருத்தெரியாமல் மண்பட்டனர். அம்மா அம்மா பாத்தீங்களாம்மா, அம்பாள் எந்தெந்த உருவத்துல யார் யாரை எப்படி எப்படி காப்பாத்திருக்காங்க? அந்த நெக்லஸ் மாப்பிள்ள கையில கொடுத்திருந்தீங்கன்னா அவர் நேரம் ஜெயில இருந்திருப்பார். புள்ள கையில கொடுத்திருந்தீங்கன்னா அவர் வெஞ்சி எரிஞ்சு சாம்பலா இருந்திருப்பார். அம்பாள் எல்லாரையும் காப்பாத்திட்டா, தாய் எல்லாரையும் காப்பாத்திட்டா. பழுதுள்ள வைரத்தை பறித்தவளே, எனக்கு வந்த பையை அணியாக தரித்தவளே, திருவுளத்தீட்டு எழுதிடும் கோல்முனையை முறித்தவளே, குலம் வாழ பேரருளை வாரியிறைத்தவளே, அம்மா மீரி
என்னம்மா
எனக்கு சர்வாதோஷம் சர்வாதோஷம் எல்லாரும் சொல்றாங்க. எப்ப கல்யாணம் ஆகும்? நீங்க கிட்ட வந்து குறி கேட்டேன். நீங்க நானாச்சு நானாச்சு வீட்டு வரது கொண்டு வந்துட்டீங்க. சித்த நடனா கல்யாணத்து தள்ளி போட்டே வரீங்க. கல்யாணத்தை நானா தள்ளுறேன்? கல்யாணம் இல்ல என்ன தள்ளுது? ஆமா இப்படியே காதலிச்சுக்கிட்டே இருப்போமே. ஆமா இவர் 16 காலகா தவிச்சு வர்றதல்ல காதல். கல்யாணம் பண்ணிட்டதா எனக்கு பெருமை? உன் எண்ணத்தை நான் பூர்த்தி செய்து வைக்கிறேன். முதல்ல என்னுடைய மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி அவ புருஷன் விட்டு அனுப்பிச்சுட்டு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு கேது நிலவு போன இடத்த பத்துக்கு சரி முதல்ல பிறக்கிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? எங்க அப்பா பேர் தான் வைக்கணும். வச்சிருது. உங்க அப்பா பேர் என்ன? சங்கிலி. சங்கிலி. உங்க தாத்தா பேர் என்ன? பாகாள கரண்டியா? நல்லா இருக்குதுமா. சங்கிலி விலங்கு பூட்டு சாகு எல்லாம் ஜெயில இருந்த குடும்பம் போல இருக்கு. அதெல்லாம் கூடாது. நல்ல பேரா இருக்கு. என்ன பேர் வைக்கலாம்? தன்னாட்சி நோய். தன்னாட்சி என்னமா மந்திரி சுட்ட கோயில் மாதிரி இப்படி நிக்கிறீங்க? மொழியெல்லாம் வெளியில வருது. பாலு இருக்கு பழம் இருக்கு. என்ன சாப்பிடலாமா? பாலு குடிக்கிறது வச்சிருக்கு. பால் குடிக்கிற வயசாயுது. உன்னுடைய என்ன வர வர இறங்குது? ஒண்ணு இல்லம்மா, அதே மாப்பிள்ள நீ
தான் கட்டிக்க போறேன். இருந்தாலும் பயிற்சி வந்த பொண்ணு கிட்ட நடந்துக்கிறதுக்கு ஒரு முறை வேணாம். பயிற்சி பொண்ணு கிட்ட உங்க மாதிரி முறையோட பழக எனக்கு தெரியல. என்ன இல்லம்மா, இந்த பக்கத்துல அத்தம்மாவே, அந்த பக்கத்துல மன்னாரா மாமாவே, இருந்தாலும் பிரியமா அன்பா இருக்கணும். வெளியிலே போனா முட்டாக்கி பூ வாங்கி கொடுக்கணும். அவன் மனசுல பெண்ணின் மனசு பொதுத்து போயிருக்கு. குளிர வைக்க கூடாதா? வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல முக்கம்மா. அப்பா மாமா தானே? இல்ல அப்படியே வந்துட்டா கூட கண்டுக்க மாட்டாரு. இப்ப உங்க மனசு குளிரத்தானே வைக்கணும். இப்படியா மூக்கம்மா? இன்னைக்குதான் நம்ம மேல ஒரு பிரேமை. ஐயோ யாரும் வர மாதிரி இருக்கியா? ஐயோ யாரும் வந்துடாதீங்க ஐயா. ஐயா குளிர்ந்துருச்சா? மூக்கம்மா மூக்கம்மா என்ன குளிர வேணா சொல்லு, கழுத்துல நடந்துக்கிற முறை சரியில்லை, நீதான் சொல்லணும். தேவையான வெளியில சொல்லி விட்டான். அதுக்காக எதையாவது ஒண்ணு நானே இவனை போலீஸ்ல காட்டி கொடுத்து உள்ள தள்ளிடுவான். அப்புறமே மண்ணா இருக்கும், உனக்கு கல்யாணம் பண்ணி விட்டுருவேன். அவசரம் பிடிக்கும் ஆகுமாங்கிறது அம்மா கிட்ட புரியது போறான் வந்தையா? ஆமாமா, தாயார் சொன்னா தட்டாம பண்ணிக்குவேன். நான் நாலாவது முறை இங்க வரேன். முதல் முறை டேய் லாட்டரி சீட் வாங்கடா, பரிசு வீணும் அம்மா சொல்லிச்சு. லாட்டரி சீட்டு கோயிலாண்டே வாங்கினேன், பரிசு வீழ்ந்துச்சு பக்கத்து வீட்டுக்காரன்னைக்கு. எனக்கு ஆறுதல் பரிசு கிடைச்சது. அதுக்கு அடுத்த முறை டேய் நீ ரயில்ல இன்னைக்கு போவாத, நீ ரயில்ல போனியான்னா ரயிலே கவுந்துரும் அம்மா சொல்லிச்சு. நான் ரயில்ல போகலையே, அதிசயத்த பாரியா, ரயில் கவுறாம போயிடுச்சியா? அம்மனுக்கு முன்னக்கூட்டியே தெரியும் போது. ஆமா தெரியாம சொல்ல முடியுமா? தெரிஞ்சு வச்சுக்கிட்டுதான் சொல்லணும். அதுக்கு அடுத்த முறை
தேர்தல்ல நீ எந்த கட்சி ஆதரிச்சு பேசாத, அப்படி பேசினா அந்த கட்சி தேர்தல்ல கோவிந்தான்னு அம்மன் சொல்லிச்சு. நான் கேட்கல, கூட்டத்துல போய் பேசிட்டேன், தேர்தல்ல அந்த கட்சி கோவிந்தா. என்ன சக்தி, என்ன சக்தி! அம்மனே நேர்ல வந்து பேசுறாயா? யாரு பாஷையில வைக்கணும்? அம்மனுக்கு எந்த பாஷையா இருந்தா இல்லையா, எல்லா பாஷையும் தெரியும். நீ ஹிந்தியில பேசுறியே, அம்மனுக்கு ஹிந்தியும் தெரியும். அம்மா, நீ என்ன விஷயமா வந்திருக்க? ஏன் குறைச்சு காசனை குறைச்சு? ஆ, காசனை ஓட்டிச்சவன் யாருன்னு அம்மா விழிச்சு பரஞ்சா மதி மதியம் மதிய பத்தியா எங்கிட்ட வந்து பேசுற? மதிய பத்தி எல்லாம் பேசாத, நான் என்ன மதி கிட்டவனா? ஏற்கனவே நான் குழம்பி கிடக்குறேன், என்ன போட்டு ஒன்னும் குழப்பிக்கிட்டு நீ நமக்கு சரி வராதுல. என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, என்ன வியாதியிலே தெரியல. 6 மாசம் ஆச்சு, அதான் அம்மா கிட்ட குறி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்ல, எத்தனை மாசம் ஆச்சு? அதே 6 மாசம் தாங்க. ஆஹா, என்ன சக்தி, என்ன சக்தி! என்னமா குறி சொல்லுது! போன வாரம் இங்க வந்தையா, அம்மன் என்ன சொல்லிச்சு? நீ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டுக்காத, அவன் உன்னை கொன்னுடுவான், நீ செத்து போயிடுவேன்னு அம்மன் சொல்லிச்சு. நான் கேட்கல, சண்டை பிடிச்சுக்கிட்டேன், அவன் என்ன கொன்னுட்டான், நான் செத்து போட்டுருவேன் நானு. அப்பா நான் இங்க திரும்பி வந்தேன், எல்லாம் சரியா போச்சு. ஆமா, நீ எதுக்கு வந்த? நீ செத்து போட்டியா? இல்லையா விளையாடுற? இல்லையா, ஒருத்தன் 10,000 ரூபாய் கடன் வாங்கல, அந்த ஆள் தேவை கிடக்குறாயா? அவன் செத்துட்டானா, நான் வாங்கின கடன் 10,000 ரூபாய் அவனோட போயிடும். என்ன நல்ல எண்ணெய் அவனுக்கு, இதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கிறேன். ஊர்ல ஆகாம கோயில கட்டி வச்சு எங்கேயோ பண்ண கெடுதலுக்கு எல்லாம் இங்க வந்து அழுங்கடான்றான். நீங்க என்னடா, இங்க வந்து அழுதுகிட்டு எங்க கெடுதல் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க? அவன் சாவணம். அவனுக்கு என்ன வயசு? 21. 21? ஓட்டு போடுற வயசு. அவன் இருக்கிறத விட சாவட்டான், அதான் பெட்டர். விவரமா எழுதிருக்கு, நல்ல மனப்பாடம் பண்ணிக்க. மன்னார் எங்க இருக்காரு? மன்னார் வேற சொன்னா உன் பல்ல எத்தனை எண்ணிடலாம். பல்ல மூடு, நல்லா பாடம் பண்ணிக்க, நான் வார. கிழவா, அடைய பணியார கண்ணா மன்னாரு, என்னையவா பகச்சுக்கிறீங்க? இருங்க, செந்தட்டி இலைய தூள் பண்ணி விபூதியில கலக்குறண்டா? அவன் அவன் அவசரத்துல அள்ளி பூசிக்கிட்டு அரிக்கிற அரிப்புல உங்களை ஊற விட்டே தரத்தனும். ஐயோ, கரடு வருது. வர்றாங்க. அம்மா தாயே, எங்க குறை நீக்க குறி சொல்லு தாயே, இது மக்கள் குறை நீக்க குறி சொல்லு தாயே. பரமேஸ்வரி ரோகமாதா, என் அம்மா தாயே. ஐயோ, ஏன் நெத்தியெல்லாம் நம்ம நம்மன்னு அரிக்குது? அம்மா துள்ளிதான் விளையாடுவா, ஏன் நெத்தியில கிள்ளி விளையாடுறா? ஏன் நாக்குல நம்ம நமங்கிறா? வாடா, பயபக்தியோட விபூதி எடுத்து கொஞ்சம் அதிகமாவே பூசிக்க. பூசி பூசி பூசி. என்ன இது? சித்தி சுந்தரி சிவம்பரி, சக்தி சம்பாரி ஓங்காரி ரிங்காரி தாயே. Yeah.
என்னடா விபூதி அடிக்குது? ஆமையா தப்பு தப்பா வேற புடி சொல்ற. பட்டு புடவக்காரி பச்சரிசி பல்லுக்காரி ஆமா வந்த குறை என்னவென்று வந்து நீ சொல்லிடுவா. ஏமா அம்மா கேட்கறாள் உன் குறைகளான்னு சொல்ல. முழிக்கிறது சிரிக்கிறது பார்த்தா முப்பாத்தாமன் செல மாதிரி இருக்க. வந்த விஷயம் என்ன? உனக்கு என்ன குறை? குறைய நான் சொல்லி குறைய நீ சொல்லணுமா? வேண்டாம், குறைய நாங்க சொல்றோம், குறைய நீ சொல்லு. யாரான என்னம்மா இஷ்டப்பட்ட காணிக்கை போட்டு உன் கஷ்டத்தை சொல்லு. கஷ்டத்தை கண்டுபிடிச்சு நிவர்த்திய நீதான் சொல்லணும். ஏய் வாயாட வந்திருக்கியா? இல்ல வழக்காட வந்திருக்கேன். அம்மன் வந்திருக்கே அவமதிக்காதே. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரவோ கூலிக்காக வரவே மாட்டேன். என் கோபத்துக்கு ஆளாகாதே. நான் ஆங்காரி. நான் ஓங்காரி. ஒரு நிமிஷத்துல வந்து நான் மந்திரத்தால கட்டிடுவேன். வேதங்களுக்கும் உபநிஷத்துக்கும் மட்டும்தான் நான் கட்டுப்படுவேன். என்ன சொல்ற? என் பிள்ளை மட்டும்தான் மலையேறி மயிலேறி விளையாடுறவன். உன்னால மலை ஏற முடியாது. நீ குறி சொல்லு. சொல்லித்தான் ஆகணும். என்ன விளையாடுறிய? சாமி மலையேறிடுச்சு, இனிமே குறி சொல்லாது. யார் நீ? சிகையிலே வந்து சினத்திலே வளர்ந்து பிரணவத்திலே வாழ்ந்து மண்ணாய் பெண்ணாய் மாறி மாறி வரும் மாறி. கடவுளுக்கும் காசு பணத்திற்கும் இப்படி ஒரு பிணைப்பா? உருவத்தால் வரமாட்டாள் என்ற உறுதியான நம்பிக்கை, பக்தி என்ற பெயரால், சக்தி என்ற பெயரால் காசுக்காக நீ பேசுகிறாயே பொய். குறி என்ற பெயரில் நீ நடத்தும் போலி நாடகம். உனக்குள் இருப்பவள் அம்மனா, உன்னுள் பேசுபவள் ஈஸ்வரியா. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ யார சூன்யக்காரி. உன் பார்வையிலே புரியுது நீ ஒரு மந்திரக்காரி. அது பார்க்கிறவங்க பார்வைய பொறுத்தது. கரியத்தை
திரும்பியும் அந்த ஈசரியை போதிப்பாள். எல்லாரும் பள்ளிக்கூடம் போயிட்டு ஒரே பிள்ளைன்னு ரொம்ப தள்ள கொடுத்து வளர்த்து ஊர்ல நாலு பேர் மதிக்கிற மாதிரி நடந்துக்குவான்னு பார்த்தா ஊரே வெறுக்கிற மாதிரி இப்படி நடந்துக்கிறான். இந்த பொண்ணு யாருமா? இவனோட மாமா மகங்க. அடுத்த வாரம் அம்மன் கோயில்ல கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. இவன் என்னடனா இப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியா சமாச்சாரம்? இப்படி நீ அத்துமீறி நடந்துக்கலாமா? பின்ன என்ன மீறி எவன் இந்த ஊருக்குள்ள வந்து இவளுக்கு தாலி கட்ட முடியும்? விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பலாத்காரமா இந்த மாதிரி நடந்துக்கிறது குற்றம்பா? இந்த எல்லையில தான் உங்களால மத்தியஸ்தம் பண்ண முடியும். ஊரை விட்டே தூக்கிட்டு போயிட்டா உங்களால என்ன செய்ய முடியும்? எங்க கண் பார்வையிலிருந்து தப்பி போய் நீ தப்பு செய்யலாம். ஆனா ஆயிரம் கண்ணுடைய இவ பார்வையிலிருந்து நீ தப்பவே முடியாதேப்பா. சாமி நீங்க தான் இவனுக்கு நல்ல புத்தி சொல்லணும். தம்பி உன்னை பார்க்கும் போது என்னுடைய கடந்த கால வாழ்க்கை தான் எனக்கு ஞாபகம். இதே மாதிரிதான் நானும். மாமூலரா? மாமூலா? சாத்தத்துக்கு துட்டு கொடுக்கல மாமூலரா? இதுவரைக்கும் இந்த ஊர்ல என்ன யாரும் தட்டியும் கேட்டதுல அதட்டியும் கேட்டதுல தெரியுமா? நான் ஜெயித்த பக்கம் போல உனக்கு சரி பண்ண மூணுவே மகமாயி நீதான் சொன்ன. Thank you.
என்ன இதெல்லாம்? இவரோட சண்டை புடிச்சு ஏன் முகத்துல காயம்? பொண்ணிலமா வந்து வர்ற வழியில மாமரத்துல ஒரு கிளிய பிடிச்ச அது கொத்திடுச்சு அவ்வளவுதான். கிளிய பிடிக்காதப்பா ரொம்ப பாவம். இறக பிச்சு கூண்டுல போட்டாதாமா பாவம். கையில வச்சு குஞ்சு விளையாடுறது இல்ல தப்பே இல்ல. என்ன அழகான சரி பார்த்தவா பசிக்குதுமா சீக்கிரம் சாப்பாடு கொண்டா. मुख्यम ஊருக்கே பஞ்சாயத்து சொன்னவர் உங்க அப்பா. அவர் மகன் இப்படி போக்கிரின்னு பேர் எடுக்கலாமா? அம்மா உனக்கு மகனை பிடிச்சிருக்குல்ல உன்குள்ள உன்னை மதிக்கிறான்ல அப்புறம் ஊர் என்னமா ஊரு? யாரு எந்த கண்ணோட்டத்துல நான் பார்த்தாலும் சரி எனக்கு கவலை இல்ல. இந்த பெத்த தாய் நீ கண்ணீர் விடாம இருந்தா அதுவே எனக்கு போதுமா. இத பாரு நீதான் எனக்கு ஊரு உறவு உலகம் எல்லாமே. அவன் எவன் என்ன பேச நினைக்கிறேன் நீ கவலை விடுமா. வாயா தனங்க தங்கத்தாமே எங்க இந்த பக்கம் मनिपुरी சக்கரை எப்படி இருக்கும்னா தித்திப்பதா இருக்கு. இந்தா
இதை சாப்பிடு. தகட்டுமே. தட்டோட சாப்பிட்டா முடியாது. சர்க்கரை இந்த அளவு சாப்பிட்டா தித்திக்கும், கையளவு சாப்பிட்டா தகட்டும், அளவுக்கு அதிகமான வியாதியே வரும். இனிப்பு மாதிரி தான் இன்பம். இன்பம்ங்கிற சர்க்கரையை விட பக்திங்கிற சாம்பலுக்கு சக்தி அதிகம்பா. இந்த மண்ணில் பிறந்தவங்க எல்லாருமே மண்ணோடு மண்ணாதான் போகணுங்கிற தத்துவத்தை விளக்குற சிரிச்சாமல் என் தாயோட அருள்பிரசாத். பெண்களை தாயாவும் தெய்வமாவும் மதிக்கணும் தான். தாயோட கண்ணீர் தர்மத்தோட கண்ணி. அந்த தாய் அழுதா இந்த தாய் பொறுக்க மாட்டான். புரியுதா? தாய்குலத்தின் மாங்கல்யம் எவ்வளவு புனிதமானது, அதை அந்த தேவி கருமாரியம்னு புரிய வைப்பார். கண்ட அது மத்த இடத்துல படுக்கையை விட்டு கீழே இறங்கினா எஜமா இங்க சமதர்மம் சமத்துவம் ஆணுக்கு பெண் என்னுடைய வேண்டுகோள் நீங்க இறங்கி போகணுங்கிறதா என்னுடைய உத்தரவு. பின்னாடி சுத்துறவன் செத்து செத்து பிறவி எடுக்கிற உனக்கு எத்தனை படம்,
இழுத்துக்கிட்டு வரணும், முடிச்சு விட்டு வரணும், சிரிச்சுக்கிட்டு வரணும், முறைச்சுக்கிட்டு வரணும், இத்தனை அப்பவே நான் தானே இருக்கேன்னு அவர் சொல்லிவிட்டேன். ஏய்யா, எங்க அம்மா கும்பிடுறாளே அவ யாரையா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், ஆதியும் அந்தமும் இல்லாத அணையாத ஜோதி. ஆக்குறது பொண்ணு, அழிக்கிறது பொண்ணு, எடுக்கிறது பொண்ணு, குடுக்கிறது பொண்ணு, கோடான கோடி உருவா எடுத்திருக்காயா? அவ படகு வச்சு கும்பிடுறது மூட நம்பிக்கை, முட்டாள்தனம் சொல்றேன். எப்படியாவது நல்லபடியா வரணும், அதுக்கு வேண்டிய நல்ல புத்திமதிகளை குடுத்தாயேன்னு கேக்குறதுக்காகத்தான் நான் அங்கேயே வந்துக்கிட்டேன். அந்த கருமாரியே ஒரு மாதிரி வேலைக்காய் ரூபத்துல அவருக்கு வேண்டியதெல்லாம் சொல்லிட்டம்மா. இதுதான் எதுக்குமா கோயிலுக்கு வரணும், இதுதான் எதுக்காக கோயிலுக்கு வரணும். நம்பிக்கை ஒழிப்பு சங்கம் தலைவர் முகிலண்ணன், நம்பிக்கை ஒழிப்பு சங்கம் பரவழக்கு வைக்கும் படையலை. கட்டின புருஷனுக்கே கட்டுப்படாதவர் இவன் மிரட்டலுக்கா பணிய போறா? என்ன பத்தி உனக்கு தெரியாது? இவளை பத்தி உனக்கு தெரியாது. இவ சங்கரி மட்டுமில்ல, பயங்கரி. உன் அம்மனை இப்ப பந்த விளையாட போறம்பா. விளையாட்டோட விளைவுகள் விபரீதமா கூட முடியும். விபரீதமான விளையாட்டுல தான் என்னுடைய வீரமே அடங்கி இருக்கு. விளையாட்டே வெளியானா விளைவ சந்திக்க நான் தயங்கவே மாட்டேன். அதிகம் போட்டோம். என்ன செய்ய முடியல, நல்லா இருக்கேன், என் கை கால் நல்லா தான் இருக்கு. அந்த தெய்வம் இல்லடே, வெறும் கல்லு. இப்பயாவது தெரிஞ்சுக்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன், நீ கொடுக்க வேண்டிய 10,000 கொடுத்தினா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். என்ன ரத்தனம், இந்த நிலையில வந்து என்ன பணம் கேட்கிறீரா? நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா, கொஞ்சம் பொறுத்துக்கு என்ன தரவா மாட்டேன். தேவிய நிச்சயம் பண்ணிட்டேனே. தேவிய வேணா கொஞ்சம் தள்ளி போட்டுக்கடா, தந்துடுறேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு கண்டிப்பா பணம் வேணும். பணம் வேணுமா? தாண்டா கொடுத்த இல்லைன்னு சொன்னேன், மூணு நிமிஷமா சொரண்டிக்கிட்டே இருக்கீங்க, சொரண்டியே காணோம்.
அம்மா உங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் எவ்வளவு நாளாச்சு? எனக்கா ஆகஸ்ட் 5 அல்ல 6 மாசம். எதுக்குமே கொடுத்து வச்சிருக்கான். நீ எப்படி சிவத்த? எந்த இடமா இருந்தாலும் நான் இருக்கேன். நீ தான் நான் இருக்கிற இடத்த தேடி வந்த. எப்படி இருந்தத எப்படி ஆகிட்ட பாத்தீங்களா? தற்கொலை கூட பண்ணிக்க முடியல. அன்னைக்கு விக்ரத்தை தூக்கி எடுத்து சொன்னீங்க, என் கைகாலெல்லாம் நல்லா தானே இருக்கு, கடவுளால என்ன எதுவுமே செய்ய முடியாது. ஒருத்தன் என்ன கெட்டது செய்தாலும் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவன் இல்லை, அவனுடைய மனைவியின் தாலி பாக்கியம் தான். உன் மனைவியோட கழுத்துல கிடந்த தாலி தான் இவ்வளவு நாளும் உனக்கு வேலியா இருந்தது. அந்த வேலி விழுந்துடுச்சு, இப்ப நீ இந்த கோலத்துல இங்க வந்து நிக்கிற. வாழ்க்கைன்னா என்னன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கைய செய்யற தப்புக்கெல்லாம் தண்டனை உண்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதை அனுபவிச்சுதான் வேற வழி அனுபவிக்கிறேன். அனுபவிக்கிறேன் தாயே, என் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். தான் என்கின்ற ஆணவம் தவறானது என்று தன் பக்தனுக்கே ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் தெளிவுபடுத்துவார். அம்மா தாயே, அம்மா தாயே, கணக்குள்ள என்ன பாரம்? எனக்கு அது பிடிக்காது, அதனால ஒண்ணு விட்ட. கையிருப்புல பெரும்பகுதியும் உடைக்க இருக்கிறேன். எனக்கு இதை பத்தி கவலை இல்ல, என்ன அவ இருக்கா அவ பாத்துக்கிறான், எனக்கு என்ன கவலை? வாழ்க்கையில பணம் மட்டும் இருந்துட்டா போறாது, நிறைவு வேணும்னு சொல்லுவாங்க, அது உனக்கு நிறைய இருக்கு. இப்படி மகளும் மருமகளும் போட்டி போட்டு உபத்தரிக்க நீ கொடுத்து வச்சிருக்கனையா? ஐயா வணக்கம். அடே திருவிழா கமிட்டி ஆளுங்களா? வாங்க வாங்க வாங்க. என்ன விசேஷம்? நம்ம கோவில் மகாமண்டபம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும், வாகனங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படுது. உடனே தேவைப்படும். ஆமாங்க, ஆடி பிறக்கிறதுக்குள்ள வேலையை ஆரம்பிக்கணும்னு என்ன பாலசந்திரம்? நான் கொடுக்கறேன்ப்பா, அப்புறம் நீ மெதுவா கொடுத்தா போகுது. அப்படியா? அப்ப புரோட்டா
என்னது கந்தசாமி பிள்ளை வாக்க விடவா புரோ நோட்டுக்கு மதிப்பதிக? வாக்கு என் குணத்துக்கு, புரோ நோட்டு உன் பணத்துக்கு. பெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்காரன், நீ வேண்டியதை பூர்த்தி பண்ணிக்கணும். கந்தசாமி இது தேவையில்லாத சம்பிரதாயம். தேவை ஏற்படும் போது இதுதான் சம்பிரதாயம். உங்களுக்கு வேண்டிய பணத்தை இவர் தான் கொடுப்பார். கோயிலுடைய வளர்ச்சியே உங்களாலதான். பிள்ளை சம்பாரிச்சு தாய்க்கு கொடுக்கறது உலக வழக்கம். என் தாய்க்கு நான் கொடுக்காம வேற எவன் கொடுக்க முடியும்? என்னாலதான் இந்த கோயில் பிரபலம் அடையணும், அது கந்தசாமி ஒருவனாலதான் முடியும்னு இந்த ஊரே சொல்லணும். அப்ப நாங்க வர்றவங்க மாப்பிள்ளையும் தோளோட தோல் கொடுத்து உழைக்கிறப்பா உனக்கு வியாபாரத்துல என்ன பாக்குறதுல சரி கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. ஏப்பா நீங்க பாட்டுக்கு இப்படி வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களே, என்னதான் உங்க நண்பர்னாலும் ஏதாவது விபரீதமா போயிட்ட? நான் அம்பாள் பக்தன், என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. என்ன ஏமாத்தினா அவளை ஏமாத்துற மாதிரி. உங்க அப்பா இப்படியே வாரி அரிச்சுட்டு உங்களையே என்ன நடுத்தரல் நிக்க வைக்க பாராரு. ஆத்துல காலம் அளந்து கொட்டணும்னு சொல்லுவாங்க, உங்க அப்பாவோட தர்மம் இந்த அளவுக்கு மீறி போகுது. எங்க கொண்டு போய் விட போகுதோ? ஐயா வணக்கங்க. என்ன இது என் பேப்பிங்க? சாய் பாபம் கிடையாது, நான் தான் பலகார கடையை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணையும் என்னையும் காப்பாத்திக்கிட்டு வர்றேன். காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை முடிஞ்சிடும். எங்க மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் ஐயா தான். பையன் பார்த்தியா? பார்த்துட்டேன். என் சக்திக்கு மீறின இடமா? சக்திக்கு மீறின இடமா? எல்லாமே அந்த சக்திக்கு உட்பட்டதான். நானே நேர்ல வந்து அம்பாள் சன்னிதானத்தில் கல்யாணம் பண்ணிவிட்டேன். எல்லா ஏற்பாடுகளையும் செய்து என்ன வந்து பாருங்க. உடனே ஊர்ல ஒரு கல்யாண மண்டபம் கட்ட ஏற்பாடு பண்ணுங்க. வசதி இல்லாத ஏழை எளியவங்களுக்கு நானே என் செலவு கல்யாணம் பண்ணி வைக்கப்படுறேன். என் பொண்ணுக்கு அடுத்தவள் எங்க எல்லாருமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னப்பா இன்னைக்கு கோயில்ல உங்க தலைமையில நாட்டு நிகழ்ச்சி இருக்க மறந்துட்டீங்களா? ஆமா. அப்ப சீக்கிரம் புறப்படுங்க மாமா. இதோ வந்து
கண்ணீர் அபிஷேகம் செய்த பேருக்கு வாழ்வின் கண்ணீரை மாற்றி வைக்கும் கருமாரி அதுக்கப்புறம் கோயில் கும்பாபிஷேகம் வேறு பானம் எடுக்க வாகனங்கள் பல லட்சங்களா இருக்கும். நான் அவ விஷயத்துல கணக்க பாக்குறதுல நீங்க கணக்கு பார்க்காம வேணா இருக்கலாம். ஆனா இப்படியே போன நம்ம கணக்க மத்தவங்க பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருமே. என்ன சொல்லிட்டு நான் தான் அவளுக்கு தகுதியானவன் என்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சிருக்கான். அதையே தான் நான் அவளுக்கு தீர்த்து கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். அப்பா இப்படியே தானம் கொடுத்துட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நாங்களே கியூல வந்து நிக்க போறோம்.
அப்ப நீங்களே எங்களை பார்த்து என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா வேற யாராவது பாருங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமை வரப்போகுது. கந்தசாமி புள்ள வாழ்க்கையில அந்த மாதிரி நிலைமை வராது. மார்க்கெட்டு முடிவு போச்சு. தம்பி வந்து அஜய் சரி ஒரு டம்ளர் காபி உண்டா? தாத்தா தாத்தா என்ன தாத்தா செய்யறது? வந்திருக்கிறது தந்தி, இனி வரப்போறது வதந்தி. கந்தசாமி புள்ள திவால் ஆயிட்டான்னு இவரே சொல்ல போதனையா? பாலசுந்தரமா, நல்ல நேரத்தில் நீ வந்துட்டு உட்கார். என் கைக்கு சேரி எட்டுறதுக்குள்ள உங்காருக்கு வந்துருதா? சரி, நடந்தது நடந்து போச்சு விட்டுடு. இந்த கல்யாண மண்டப வேலைகள் அறக்குறையா நிக்கிறான், அதுக்காக ஒரு 40,000 ரூபாய் தேவைப்படுது. நானே உன்ன நேரம் வந்து பார்க்கலாம்னு இருந்தேன். கந்தசாமி, அன்னைக்கு நீ வாங்கின கடனுக்கெல்லாம் பூர்த்தி பண்ணிக்க சொல்லி வெஸ்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தைய பூர்த்தி பண்ணி கொண்டு வந்திருக்கிற. படிச்சு பார்த்துட்டு உன் பிள்ளையும் பொண்ணையும் இதுல ஒப்புதலுக்கு ஒரு கையெழுத்து போட சொல்லு. எதுக்கு? எனக்கு ஒரு பிடிப்புக்காக. கந்தசாமி புள்ள வார்த்தையை விடவா உன் புறநோட்டுக்கு மதிப்பறிவுமா போச்சு. வாக்கு உன் குணத்துக்கு, புறநோட்டு என் பணத்துக்கு. கையெழுத்து வாங்கி தரையா? கையெழுத்து போட வேண்டான்னு சின்ன பையன். கொஞ்சம் பொறுத்துரு, உன் கடனை நானே திருப்பி கொடுத்தேன். இனிமே உன்னால கொடுக்கக்கூடியதே மஞ்சள் கடுதாசி ஒண்ணுதான். மன்னிச்சிடு, இனிமே இருந்தாலும் உனக்கு எப்ப கொடுக்க முடியுமோ அப்பதான் கொடுத்துருக்கேன். அதே சாமி, உன்கிட்ட இருந்து பணத்தை எப்படி வசூல் பண்ணணுமோ அப்படி நான் வசூல் பண்ணிக்கிறையா? அந்த பாலசுந்தரத்துக்கும் தகராறு ஏற்பட்டிருப்பாரு. அவன் இந்த கடங்கார பயிலே ஏறி விட்டுட்டான். அது சம்பந்தமா இருந்தது. நான் உங்க அன்மா நகையை உன்கிட்ட கொடுத்துருக்க பாரு, அதை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா தற்கால இடைஞ்சல கொஞ்சம். எனக்கு உங்க நிலைமை புரியுதுப்பா, ஆனா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். கேள, மாப்பிள்ள வேண்டாம்னா சொல்ல போறாரு? வேண்டாம் தாப்பா சொல்லுவாரு. அப்பா, போன வாரம் தான் என் மாமனார் ஏதோ மில்லு வாங்கணும்னு கேட்டாரு. அதான் என் பணத்தையும் புவனேஸ்வரன் நகையும் கொடுத்துட்டேன்ப்பா. இப்படி ஒரு நிலைமை வரும் தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்துருக்கவே மாட்டேன்ப்பா. நல்ல வேலை, இந்த விஷயத்திலாவது கொஞ்சம் சமஸ்தா நடந்துட்டீங்களே. உன் சொத்துக்களை எல்லாம் ஜப்தி பண்றதுக்கு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டேன். இப்பவும் சொல்றேன், உன் பிள்ளையோ பொண்ணோ யாராவது உன் கடனை ஏத்துக்கிட்டா என் ஜப்தி வாரண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். பாலசுந்தரம், என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெத்த கடனை தீத்தாச்சு. என் கடனை தீக்கிறதுக்கு இது ஒரு கபரு, அவ்வளவுதான் முடியும். ஐயா வணக்கங்க. கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு என்ன வந்து பாருன்னு சொன்னீங்களே, வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் எனக்கு சொந்தமானது.
முப்பது வருஷம் என்னோட வாழ்ந்திருந்த சுமங்கிரியா செத்து போனாலே என்னுடைய மனைவி. அவளுக்கு நான் கட்டின தாலி. அவள் உயிரோட இருந்திருந்தா நான் கேட்காமலே எனக்கு கொடுத்துப்பாள். ஆமா கொடுத்துருப்பாள். இனிமே இது நல்ல காரியங்களுக்கு தான் உபயோகமாகும். மனுஷனுக்கு பணம் போயிட்டா பாசம் பந்தம் குடும்பம் நட்பு எல்லாமே போயிடும். எல்லாம் போயாச்சு, எல்லாரும் போயாச்சு. ஆனா என் மானம் மட்டும் போகல. ஐயா அமீனா, நீங்க உள்ள வர வேண்டிய அவசியம் இல்ல, நானே வெளியே போயிடுறேன். பாலசுந்தரம், என் தாய் கருமாரியம்மன் படத்தை மட்டும் எடுத்துட்டு போறேன், எடுத்துட்டு போலாமா? வார்த்தை இல்ல, வாயில்லாத ஜீவன் உனக்கு என் மேல இவ்வளவு பாசமா? நீ வேணா அவன் பசுமாட்டை பிடிச்சிட்டு போப்பா, எனக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்ல. எனக்கு சொந்த ஊரு சமயபுரம். என் புருஷ ரொம்ப கோபக்காரர், என்னையும் என் பிள்ளைங்களை விட்டுட்டு ஆண்டியா அலைஞ்சிட்டு இருக்காரு. என் மூத்த பிள்ளைக்கு ஓடி ஆடி எதுவுமே செய்ய முடியாது, முச்சந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கான். ரெண்டாவது பிள்ளைக்கு முறப்பொண்ணத்தான் கட்டி வச்சோம், அவன் என்னடான்னு அவளை விட்டுட்டு ஒரு குரத்தையோட மலைக்கு மலை சுத்திட்டு இருக்கான். எல்லாம் இருந்தும் எனக்கு எதுவுமே சரியா அமையல. உங்களை பார்த்தா ஏதாவது பொழப்புக்கு வழி பண்ணுவாங்கன்னு ஊர்ல சொன்னாங்க, அதுதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வந்து கேக்குறிய அம்மா, குடுத்து குடுத்து கை சோர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நிக்கிறியே, நான் நல்லா இருக்கிறவ வந்து கேட்க கூடாதா? உனக்கு கொடுக்கறதுக்கு என் கையில ஒண்ணுமே இல்லம்மா. நானும் ஒண்ணு பண்ணதாம்மா, நான் பெத்த பிள்ளைங்க என்ன காப்பாத்தல, நான் வளர்த்த பிள்ளைதான் என்ன காப்பாத்திக்கிட்டு. இந்த இதை கொண்டு போய் பால் வியாபாரம் பண்ணி குறைச்சு. வந்துட்டேன், உன்கிட்டே வந்துட்டேன். ஏனா உன்னை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், இனிமே உன்கிட்டே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்க முகத்தில் தேக்கி வச்சிருக்கு. அந்த காமாட்சி அம்மன் சன்னதியில இந்த உலக க்ஷேமத்துக்காக நீங்களே உட்கார்ந்து எனக்கு உபயம் கந்தசாமி பிள்ளை, கந்தசாமி பிள்ளை உபயம் நான்தா. 10 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு இந்த மண்டபத்தை கட்ட, இன்னைக்கு ஒரு 10 பைசாவை கூட வழியெல்லாம் பண்ணிட்டிய. உனக்கு தங்கத்தினால கிரீடம் பண்ணி வச்சேன், எனக்கு ஒரு தகரக்கோலை கூட வழியெல்லாம் பண்ணிட்டேன். ஊரே குடி என்ன வள்ளல் சொன்னாங்க, 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணி வச்சேன். ஓ பேரல
அடுத்த வேலை சோத்துக்கு எனக்கு வழி இல்லாம பண்ணிட்டிய. உன்னை பூவால செஞ்சிருந்தா பாடி இருப்பேன், மெழுகால செஞ்சிருந்தாலும் உருகி இருப்பேன். ஆனா உன்னை கல்லால செஞ்சிட்டாங்களே, அதனாலதான் கெட்டியா உட்கார்ந்துருக்கேன். என்னையும் உட்கார வச்சுட்டிய. வேலையா என்ன பிச்சைக்காரன் ஆகிட்டே? இது வரைக்கும் போன் சன்னதியில விபூதி குங்குமத்துக்கு தான் கையை நீட்டிருக்கிறேன். நான் எதுக்கும் தயார், நடத்து முன்னிலை. நடக்கட்டும் கருமாறி, நடக்கட்டும் கருமாறி, நான் உன்னை காண்பேன் குங்குமக்காரி, குங்குமக்காரி. எனக்கும் ஒரு நாள் காலம் நெல்லும், நடக்கட்டும் நீலை கருமாறி. நிலை வந்ததென்ன நான் தந்த பிறர் வாங்க நீ பார்த்ததென்ன, பிறர் இன்று தருகின்ற நிலை வந்ததென்ன. எனக்கும் ஒரு நாட்காலம் வெல்லும், நடக்கட்டும் நீலை கருமாறி. ஒரு நாள் காலம் வெல்லும், நடக்கட்டும் நீலை கருமாறி. நான் உன்னை காண்பேன் குங்குமக்காரி. எனக்கும் ஒரு நாள் காலம் வெல்லும், நடக்கட்டும் நீலை கருமாறி. சுத்த மனத்தோடு பக்தி செலுத்திய பிள்ளையின் முன்னாடி துரிதமாக வர தயக்கம் என்ன அடி சொல்லடி திரிசூலி. சக்தி என்ற பெயர் சொல்லும் போது ஒரு சக்தி தரும் நீலி. உன்னை அழைக்கின்றேன், ஒரு பிள்ளை அழைக்கின்றேன், சொல்லடி மகமாயி வந்து நில்லடி கருமாறி. எனக்கும் ஒரு நாட்காலம் வெல்லும், நடக்கட்டும் நீலை கருமாறி. என்ன குடிச்சீங்க கொண்டாந்து உட்கார வச்சுட்டேன். இருக்கட்டும், அன்னைக்கும் என் கை நாமம் முதல் மாலை, இன்னைக்கும்
என் கையினாலதான் தொடுத்த மாலை. ராத்திரி 7 மணிக்கு அம்மன் புறப்பாடுங்க. என்ன உங்களால முடியுமா இல்ல வேற ஆளை வச்சு கட்டிக்கலாமான்னு தர்மகர்த்தா கேட்க சொன்னாருங்க. தர்மகர்த்தாவை நியமிச்சது நான்டாண்டா. என்னுடைய மூச்சிருக்கிற வரைக்கும் அந்த அம்பாளுக்கு முதல் மரியாதை எனக்கு தான். நானே மாலையை கொண்டு வந்து அம்பாளுக்கு சாத்திரேன்னு சொல்லு. இவ்வளவு சோதனைக்கு அப்புறம் ஏன்பா இந்த நான்? என்னுடைய நான் அகத்தியனால் ஏற்பட்ட உச்சரிப்பல்ல, அளவு கடந்த பற்றினால் ஏற்பட்ட அரிஷ்டம். ஏன் இவ்வளவு பெரிய சோதனை? ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம்? மனிதனுக்கும் மகேஸ்வரிக்கும் இடையில நடந்த போட்டியோட முடிவுதான் இது. நான்கிற வார்த்தைக்கு நமச்சிவாயத்தின் துணைவி நான் தான் விளக்கம். எனதேங்கிற உரிமை அந்த ஈஸ்வரனிடமே சரிபாதி பங்கு பெற்ற எனக்குத்தான் உண்டு. யாரு? நானா? அகிலாண்டேஸ்வரி, ஆதி பராஸ். சக்திங்கிற சொல்லுக்கு உனக்குள்ள இருக்கிற பக்திய சோதிச்சு பார்த்தேன். தெய்வம் மனசுக்குள்ளதான் இருக்கு. அதை உணரும் போதுதான் ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாக முடியும். எங்க என்ன உன் மனசுல நினைச்சு பாரு. மகமாயி பரமேஸ்வரி, மாமா பங்கு மார்க்கெட் திரும்ப உயர்ந்துருச்சு. 10 மடங்கு லாபம். இறந்ததெல்லாம் திரும்ப வந்துருச்சு. வீட்டுக்கு வாங்க மாமா, வீட்டுக்கு வாங்க. தாயோட அருளே கிடைச்சதுக்கு அப்புறம் பொருளாவது பொன்னாவது, சக்தி தரிசனத்துக்கு அப்புறம் வீடு வாசல் சக்க
கனவு. இனி அவன் கருமாரியம்மா. ஓம் சக்தி.